எப்படி ஈழ போராட்டம் வருது? சிங்கள நத்தி பிழைக்க அண்டி ஒண்டி பிழைக்க வந்தவன் நாடை தனதாக்க நினைக்கிறான். உங்களை இரண்டாம் தர குடிமக்கள் ஆகிறார். நாங்க பூர்வீக குடிகள். உங்கள் பாட்டன் பரம்பரை பரம்பரையாக வன்னிக்காடு என்று காடு உண்டு, நிலம் உண்டு, பெயருண்டு, காலம் அல்ல. எங்கள் பாட்டன் பண்டார வன்னியன் ஆண்ட நிலவினாலே அவன் உலகிய மண்ணினாலே அது வன்னிக்காடு. அவ்வளவு காலம் ஆண்ட நிலம் இலங்கையை ஆண்டவன் லங்கேஸ்வரன் ராவண மன்னன். நான் கூட சொன்னேன் ராமர் பாலத்தை தேசிய சின்னமா அறிவிக்கணும்னு. தாராளமா அறிவிங்க, நாங்க போட்டுறோம். அதுக்கு முன்னாடி ராமர் கட்டிய பாலம் இந்திய தேசிய சின்னமாக அறிவிக்கணும்னா எதுக்காக பாலம் கட்டியார் கட்டினார் என்று பெருமக்கள் சொல்லணும். எதுக்காக? ராமன் ராவணனை கொல்வதற்கு, ராவணனோடு சண்டை போடுவதற்கு. ராவணன் யார்? இலங்கையை ஆண்ட மன்னன். அப்ப ராவணன் யார்? தமிழ் மன்னன். அப்ப தமிழ் மன்னன் ஆண்ட தேசம் இலங்கை தேசம். என்ன தேசம்? தமிழ் தேசம். இப்ப நீங்க என்ன செய்யணும்? அறிவார்ந்த பெருமக்கள், ஆற்றல் மிக்க தலைவர்கள், கட்டுரையாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள், நீங்க என்ன செய்யணும்? இந்திய தேசிய சின்னமாக ராமர் பாலத்தை அறிவிக்கிறதற்கு முன்பு இலங்கையை தமிழர் தேசம் என்று அறிவித்துவிட்டு அறிவியுங்கள்.